எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எங்க சேனல் நேம நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எங்க சேனலோட ஹோம் பேஜுக்குள்ள நீங்க போகலாம். அதுக்கப்புறம் வீடியோஸ்ங்கிற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போட்டிருக்கிற வீடியோஸை ஆர்டரா நீங்க பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்க பிளேலிஸ்ட் டேபை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எங்கள் வீடியோஸ் எல்லாம் கேட்டகரி வைஸாக குரூப் பண்ணி வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு இந்த டேப் கூட எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு 2 ரோல் செலவாச்சு. இதுக்கு வந்து டேப் யூஸ் பண்ணி நான் இந்த கூடை போட்டிருக்கேன். இதோட பேஸ் வந்து நல்ல அகலமாக இருக்குது. இதோட லென்த் வந்து 35 சென்டிமீட்டர் இருக்குது. விட்த் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கு. ஹைட் வந்து 23 சென்டிமீட்டர் இருக்கு. இதான் இதோட அளவு. இந்த கூடை போடுறது ரொம்ப ஈஸி. நார்மலாக நம்ம வந்து பின்னல் போட்டு போடுற கூடை, நாட்ஸ் போட்டு போடுற கூடை மாதிரி இல்லை. இந்த கூடைக்கு வந்து நம்ம ஒயர் லென்த் எவ்வளோ வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு அதை இந்த டேப் ஒயரை சுற்றி சுற்றி போட்டு வர வேண்டியது தான். இது போடுறது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 2 டேஸில் இந்த கூடை நான் போட்டேன். இந்த கூடை என்ன விலைக்கு விற்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த கூடை வந்து மினிமம் 250லேருந்து விற்கலாம். நீங்கள் என்ன ஒயர் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே கிடைக்கும்னு நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற குவாலிட்டி ஒயர் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு சேட் பண்ணுங்கள். கால் பண்ண வேணாம், சேட் மட்டும் பண்ணுங்கள். இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் 2 கலர் 1 ரோலில் 2 கலர் எடுத்துருக்கிறேன். ஸ்கேல் எடுத்திருக்கேன். இது 1 ஃபீட் ஸ்கேலு. அதுக்கப்புறம் சீசர். அப்புறம் இது டேப்பு. இந்த டேப் தான் இந்த டேப் வச்சு தான் இந்த கூடை போட போகிறோம். இந்த டேப் வந்து பார்சல் பொருள்கள்லாம் விற்கிற கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடை, பேப்பர் கடைகள்லாம் கிடைக்கும். அங்கே வந்து பார்சல் பண்ணி வரும். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லி வச்சா கூட கிடைக்கும். ஒரு கூடை போடுறதுக்கு 100 கிராம்லேருந்து 150 கிராம் தான் செலவாகும். அதனால் நீங்கள் சொல்லி வச்சு ஒரு கூடை மட்டும் போடுறீங்கன்னா அந்த மாதிரி சொல்லி வச்சு கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நிறையா போட்டு விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 கேஜி கூட வாங்கிக்கலாம். 1 கேஜி 65 to 100 ருபீஸ் தான் இருக்கும். இப்போ இந்த ரோல்லேருந்து இந்த டேப் ஒயரை ஒரு 5 ஃபீட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பீசஸாக தான் இந்த டேப் ஒயர் இருக்குன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இது எப்படி இருந்தாலும் கட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். 5 ஃபீட் எடுத்துக்கிட்டால் போதும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த டேப் ஒயரை ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி சென்டரில் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வந்து பேஸ் வந்து நல்லா திக்னஸாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து டபுளாக வச்சுக்கிறோம். 5 ஃபீட் எடுத்த டேப் ஒயரை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ரோல்லேருந்து இதை பிரிச்சுட்டு நம்ம ஒரு 12 ஃபீட் எடுத்துக்கணும். இதில் ரொம்ப லென்த்தாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 10 ஃபீட் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப அளவெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து 12 ஃபீட் தான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி ஸ்கேலில் 12 ஃபீட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதுலேருந்து பீசஸை கட் பண்ண பின்னாடி இதை கட்டி வச்சிடணும், இல்லைன்னா சிக்கல் போட்டுரும். வேணுங்கிறப்ப இதுலேருந்து பிரித்து விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த டேப் ஒயரை இந்த ஸ்கேலில் 9 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். இந்த ஸ்கேலில் 9 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். 9 இன்ச்சஸ் எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ 9 ஃபீட் எடுத்திருக்க பகுதி இந்த சைடு இருக்கணும், லெஃப்ட் சைடு இருக்கணும். அதிகமாக இருக்க ஒயரு ரைட் சைடு இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த பிளாஸ்டிக் ஒயர் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றிக்கணும். ஒரு 2-3 தடவை சுற்றிடணும். சுற்றிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை அதுக்குள்ளே விட்டு சொருகிடணும். அப்போ தான் அது கழன்றாமல் இருக்கும். திரும்ப சுற்றிடணும். சுற்றிட்டு பின்பக்கமாக கொண்டு போய், இப்போ ஒயர் வந்து பின்பக்கமாக இருக்குது, இப்போ மேல் பகுதி கொண்டு போய் திரும்ப கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு திரும்ப மேல் பகுதிக்கு பின்பக்கமாக கொண்டு போகிறோம். பின்பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த மேல் ஒயரில் மட்டும் சுற்றி வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு இங்கே ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியாக நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஹோல் வழியாக எடுத்துட்டோம். இதை திரும்ப பின்பக்கமாக கொண்டு போயிடுறோம். இந்த மாதிரி கொண்டு போயாச்சு. இது வந்து 1 நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க ஒயரை மேல் பகுதி வழியாக கீழே கொண்டு போய் பின்பக்கம் கொண்டு வந்தாச்சு.
இப்ப மேல இருக்க வயர்ல மட்டும் சுத்தணும். இப்படி சுத்திட்டு பின் பக்கமா கொண்டு போயாச்சு. இப்ப இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியா நம்ம வெளியே எடுக்க போறோம். இந்த ரெண்டாவது ஹோல்ல நம்ம கீழ்பக்கம் இருந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டாவது நாட் போட்டேன். திரும்ப இந்த எடுத்த ஒயரை பின்பக்கமாக கொண்டு போய் இந்த மேலே இருக்க டேப் ஒயர் வழியாக கீழ் டேப் ஒயருக்கு சுற்றணும். சுற்றி மேல் டேப் ஒயருக்கு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி கொண்டு வந்த பின்னாடி மேல் டேப் ஒயரில் மட்டும் சுற்றிட்டு பின்பக்கமாக கொண்டு போய் இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி வெளியே எடுத்துடணும். எடுத்த பின்னாடி இப்போ அடுத்த நாட் போட போகிறோம். அதே போல் மேலேருந்து கீழே கொண்டு போய் சுற்றிட்டு திரும்ப மேலே வந்து மேலே இருக்க டேப் மட்டும் சுற்றணும். சுற்றி ஹோல் வழியாக சைடில் இருக்க ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். ஃபுல்லாகவே இதே டைப் நாட்டில் தான் போடணும். வயர் வந்து திரும்பிடாமல் நேராக வச்சு போடணும். ஒயர் லென்த்தாக இருந்துச்சுன்னா நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். மறுபடியும் அது குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். இதே மாதிரி போட்டு வரணும். இதே போல் இந்த எண்டு வரையும் போட்டு வாங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த 9 feet ஃபுல்லாக நான் இந்த நாட் போட்டு முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதை ரொட்டேட் பண்ணணும். இப்போ இந்த டேப் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஒயரை ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி சுற்றிடணும். சுற்றிட்டு திரும்ப ஒரு தடவை அது மேலேயே சுற்றிட்டு இந்த சைடு திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுக்கிட்டு இதை பின் பக்கமாக கொண்டு வந்து இந்த ஒயரை இந்த ஹோலுக்குள்ளே விட்டுறணும். இந்த மாதிரி விட்டுறணும். இப்போ பழைய படிக்க அதே மாதிரி நம்ம போட்டே வர வேண்டியது தான். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஹோல் வழியாக விட்டுறணும். விட்டுட்டு இதை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இதை வந்து மேலே இருக்க டேப் ஒயரில் மட்டும் சுற்றணும். சுற்றி பின் பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். பின்பக்கம் இருக்க ஒயரை இந்த ஹோலுக்குள்ளே விடணும். ஹோலுக்குள்ளே விட்டு பின்பக்கமாக கொண்டு வந்தாச்சு திரும்ப. அதுக்கப்புறம் மேலே இருக்க டேப் ஒயரில் மட்டும் சுற்றிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹோலுக்குள்ளே ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். இப்போ இந்த ஒயரை பின்பக்கமாக கொண்டு போயிடணும். இதே டைப்பில் தான் இனி எல்லாம் போட்டு வர வேண்டியது இருக்கும். நம்ம ஒவ்வொரு கேப்லையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ அடுத்து இந்த ஹோலுக்குள்ளே விடுறோம்.
இப்போ பின் பக்கமாக கொண்டு போயிடுறோம். பின் பக்கமாக கொண்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹோலுக்குள்ள வழியாக வெளியே எடுத்துடுறோம். இப்போ இதை பின் பக்கமாக கொண்டு போயிட்டேன். இதை ஒரு நாட்டு இதே போல இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். இதே போல இந்த லைன் ஃபுல்லா இங்க வரையும் போட்டு வரணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ அதே போல இந்த ரெண்டு வரையும் நான் போட்டேன். இப்போ இந்த இடத்துல போட்டு நம்ம வந்து இதை வந்து இதை சுற்றிலும் போட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம திருப்புறப்ப நிறைய கேப்ஸ் வரும், அதனால இந்த இடத்துல நம்ம ரெண்டு நாட்ஸ் போட்டுக்கலாம் ஒரே இடத்துல. இப்போ வந்து இந்த ஒயர் வந்து முடிய போகுது. இதை வந்து இந்த ஒரு நாட் போட்டுட்டு இந்த மிச்சம் இருக்கிற ஒயரை இதுக்குள்ள நான் சொருகி விட்டுருவேன். இந்த ஒயர்ஸ்குள்ள நல்லா நம்ம சொருகி விட்டுறணும், திரும்ப வந்துடாம சொருகிடணும். இந்த மாதிரி சொருகி விட்ட பின்னாடி 12 ஃபீட்டில் இன்னொரு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை இது வழியாக மறுபடியும் சொருகிடணும். ஒயர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் சொருகிட்டேன், இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதை பின் பக்கமாக கொண்டு போயிட்டு இதே ஹோலில் ரெண்டு நாட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இந்த திருப்புற இடத்துல இந்த டர்ன் ஆகிற இடத்துல மட்டும் நீங்கள் ரெண்டு நாட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்பேஸ் வந்து நிறைய விழுகாமல் இருக்கும். இல்லைன்னா உள்ளே இருக்க டேப் ஒயர் நமக்கு தெரியும். அதனால வந்து இந்த இடத்துல மட்டும் ரெண்டு நாட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறமேலாம் ஒரு ஹோலில் ஒரு நாட் மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப உள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி டபுள் நாட் போட்டுக்கணும் இந்த இடத்துல. அப்புறம் திரும்ப நம்ம நார்மலாக போட்டு வர்ற மாதிரியே ஒவ்வொரு ஹோல்லையும் ஒரு நாட் போடணும். இதே மாதிரி ரெண்டு ஒயரை சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மேல் ஒயரை மட்டும் விட்டு இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். இதே போல தான் இந்த பேஸ்க்கு எல்லாமே நம்ம போட்டு வரணும். சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு இந்த இடத்துல டர்ன் பண்ணி போட்டு வரணும். இந்த இடத்துல ரெண்டு நாட்ஸ் போட்டுக்கணும். இதே போல் பேஸ் போடணும். பேஸோட சைஸ் வந்து இவ்வளோ தான் வைக்கணும்னு அளவு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இதே மாதிரி போட்டு வரணும். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிட்டேன். டேப் ஒயர் இதோடு முடியுது. இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ டேப் ஒயர் இவ்வளோ கேப் இருக்கிறப்பே நம்ம ஜாயின் பண்ணணும், அப்போ தான் பிரிஞ்சிடாமல் இருக்கும். அதனால இவ்வளோ கேப்லேயே நம்ம நெக்ஸ்ட் டேப் ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ மொதல் வெட்டின மாதிரியே
5 ஃபீட்டுக்கு நான் வெட்டியிருக்கேன் டேப் பயிரை வெட்டிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த டேப் ஒயரோட கேப்ஸுக்குள்ளே நம்ம இந்த ஜாயின் பண்ணுற ஒயரை இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு சேர்த்து வச்சு நம்ம நாட் போடணும். நம்ம இது சேர்த்து வச்சு நாட் போட்டு வர்றப்ப அது வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். டேப் ஒயரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாமல் இருக்கும் இந்த இடத்துல. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு இப்படி ஜாயின் பண்ணி போட்டு வரலாம். நீங்கள் வந்து 5 ஃபீட் எடுக்கணுங்கிறத கூட இல்லை, நீங்கள் வந்து குறைவாக எடுத்துக்கிட்டு திரும்ப அப்படியே ஜாயின் பண்ணிட்டு கூட வரலாம். 5 ஃபீட் எடுத்தால் ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அதை விட கம்மியாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பேஸோட விட்டு எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ அகலம் போட்டுக்கோங்க. நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். அதே மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி நான் இவ்வளோ தூரம் போட்டு வந்திருக்கேன். இதில் வந்து மொத்தம் 6 சுற்றுக்கள் இருக்குது. இந்த பேஸோட அகலம் போதுன்னு நினைக்கிறேன், இந்த அளவு கூடைக்கு இந்த பேஸோட அகலம் போதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இந்த எட்ஜிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ தூரம் வரை இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒயருக்குள்ளே சொருகி விட்டுருக்கலாம். இது இந்த மாதிரி சொருகி விட்டேன். இந்த ஒயருக்குள்ளே நான் இந்த பட்டை ஒயரை சொருகி விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போடுற மாதிரி இதை போட்டு இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து இந்த பக்கமாக எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு சுற்று சுற்றி பின்பக்கமாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்தோட இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த இடம் நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு பட்டை ஒயர் தெரியுது நமக்கு, அதனால இந்த இடத்துலயே ஒரு நாட் போடுறேன். இப்போ இந்த நாட் போட்டு முடிச்சிட்டேன். இந்த பேஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இவ்வளோ ஒயர் மீதம் இருக்குது. இது வந்து மேலே வர்றப்ப நம்ம அதோடு சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஆரம்பிச்ச இடத்துலேருந்து இன்ச் டேப் வச்சு மொதல் அளந்துக்கலாம். இப்போ 33 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு இது சுற்றளவு. இதிலேருந்து நம்ம 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கலாம். டேப் ஒயரை 34 இன்ச்சாக 2 டேப் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி சுற்றில வச்சா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை வந்து உள்ளே விட்டு நம்ம இந்த இடத்துலையும் உள்ளே விட்டு இந்த இடத்துலையும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டால் அது வந்து கிரிப்பாக நின்றுக்கும்.
இந்த மாதிரி ரெண்டு வயர் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் டேப் வயர். இப்போ இதை வச்சு நம்ம மேலே போட ஆரம்பிக்கலாம். இந்த டேப் ஒயரை இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இந்த பக்கம் விட்டுட்டு இதை வந்து இந்த ஒயர் மிச்சம் இருக்க ஒயரு பேஸ் போட்டுட்டு மிச்சம் இருக்க ஒயரு இந்த ஒயரை இதில் இந்த மாதிரி பின்பக்கமாக கொண்டு வந்துட்டு இதை இப்படி பின்னாடி கொண்டு போயிடுறோம். பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் கிடச்சிருச்சு. இனி அடுத்த நாட் போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து அடுத்த இந்த ஹோலில் விடுறோம். இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை சுற்றி டேப் ஒயரை மட்டும் சுற்றி இந்த பக்கம் இருக்க கேப்பில் ஒயரை வெளியே எடுத்துடணும். நம்ம வந்து பேஸில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். பேஸில் வந்து நம்ம ஹாஃப் ஒயர் வச்சுருந்தோம், இப்போ வந்து ஃபுல் ஒயர் நம்ம வச்சு போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இதே மாதிரி தான் நம்ம நாட் போட்டு வரணும். இனி அடுத்து நெக்ஸ்ட் இருக்க ஹோலில் நம்ம விடணும். இதுக்கும் நம்ம ஒரு 12 அடி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். ஒயர் தீர்ந்துருச்சுன்னா 12 அடி ஒயர் எடுத்துட்டு மறுபடி அதே போல் சேர்த்து போட்டு வரணும். ஒவ்வொரு ஹோலுக்குள்ள ஒரு நாட் தான் போடணும். இதே மாதிரி இந்த சுற்று முழுசும் போட்டுவாங்க. நான் ஃபினிஷ் பண்றது எப்படிங்கறத காட்டுறேன். இது ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த சுற்றை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க டேப் ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்குள்ள நல்லா சொருகி விட்டுணும். இந்த மாதிரி நல்லா சொருகி விட்டுணும். சொருகி விட்டுட்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரியே போட்டு வரலாம். இப்போ வந்து இந்த இடத்துல போட்டோம்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் நிறையா இருக்குது, அதனால ஒரு சுற்றை எக்ஸ்ட்ரா சுற்றிட்டு அதுக்கப்புறமா நாட் போடலாம். இந்த மாதிரி அதிகமாக ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சுற்று எக்ஸ்ட்ரா சுற்றிட்டு அப்புறமா போடலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்க கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடணும். இப்போ இந்த நாட்டோட ஃபினிஷ் ஆயிடுச்சு இந்த லைனு.
இப்போ இந்த இடத்தோட முடிஞ்சு எல்லா நாட்டும் ஃபினிஷ் ஆயிருச்சு. இப்போ மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம கட் பண்ணிட்டு சொருகி விட்டுடலாம். கொஞ்சம் நீளத்துக்கு கட் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ளே சொருகிடணும். உள்ளே இருக்கிற இந்த ஒயர்லேயே நல்லா சொருகிடணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்த ஒயரை நான் உள்ளே சொருகிட்டேன். இனி அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம். இதுவும் அதே போல் இந்த அகல இந்த சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டிக்கிட்டே 1 இன்ச் அதிகமாக வெட்டிக்கிட்டேன். இந்த கூடைக்கு 33 இன்ச் இருக்குது. நான் 34 இன்ச் எடுத்திருக்கிறேன், 1 இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல முடித்தோம். இதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். இது ஃபஸ்ட் லைனை நான் 2 ஒயரில் போட்டிருக்கேன். அடுத்த லைனு உங்களுக்கு விருப்பப்பட்டால் 2 ஒயரில் போடலாம், இல்லைனா 1 ஒயரில் கூட, 1 டேப் ஒயரில் கூட போடலாம். ரொம்ப திக்னஸ்ஸாக இருந்துச்சுன்னா 1 ஒயரே போதுமானது. கொஞ்சம் லேஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 ஒயர் வச்சு போடலாம். இப்போ நான் வேறு கலர் ஆட் பண்ணுறேன் இது கூட. இது 12 அடி எடுத்திருக்கேன். இந்த எல்லோ கலர் ஒயரை இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு சொருகிட்டு ஆரம்பிக்கிறேன். 4-5 இன்ச் அளவுக்கு நீங்கள் சொருகிக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த எல்லோ கலர் ஒயரை நான் சொருகிட்டேன். இந்த டேப் ஒயரை 2 இன்ச் முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்து ஆரம்பிக்கலாம். இதுவும் அதே போல் கீழே இருக்கிற ரோக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கணும். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இந்த டேப் ஒயரை, மேலே இருக்க டேப் ஒயரை மட்டும் ஒரு சுற்று சுற்றி இந்த சைடு எடுத்துக்கணும். இப்போ இதை மேல் பக்கமாக வச்சு பின் பக்கமாக கொண்டு போயிடணும். இப்போ 1 நாட் போட்டாச்சு. நீ அடுத்த நாட்டு அதே போல் பின்னாடி இருக்க ஒயரை மேல் பக்கமாக கீழே இருக்கிற ஹோல் வழியாக பின் பக்கமாக கொண்டு வரணும். இந்த மாதிரி பின்பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த மேலே இருக்க டேப் ஒயரை மட்டும் ஒரு சுற்று சுற்றி இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். இப்போ 2வது நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல நிறையா ஸ்பேஸ் இருக்குது, அதனால் ஒரு சுற்று எக்ஸ்ட்ரா சுற்றிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றிட்டு இப்போ நாட் போடலாம். நீ எந்த சேஞ்சஸும் இல்லை, இதே போல் தான் போட்டு வரணும். இப்போ 2 லைன் எல்லோ போட்டு 2 லைன் க்ரீன் இதே மாதிரி நான் போட்டு வர போகிறேன். இதில் சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இதே போல் தான் எல்லா நாட்ஸும் போடணும். நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூடை போட்டு முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 12 லைன்ஸ் போட்டிருக்கேன். கீழே வந்து 1 லைன் க்ரீன், அப்புறம் 3 லைன் எல்லோ போட்டிருக்கேன், அப்புறம் 1 லைன் க்ரீன், அப்புறம் 3 லைன் எல்லோ, அப்புறம் 1 லைன் க்ரீன், அப்புறம் 3 லைன் எல்லோ. இதே ஆர்டரில் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் போட்டுக்கலாம், 2 லைனாக கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கடைசி லைன் போட்டு முடிச்சிட்டேன். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் போடுறப்ப கேப்ஸ் இருக்கும், அது வந்து அடுத்த லைன் வந்து அதில் உள்ள நுழைச்சி போடுறப்ப அது ஃபில் ஆகிடும், அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிடும். ஆனால் இது கடைசி லைனுங்கிறதுனால அது வந்து அந்த மாதிரி நெக்ஸ்ட் 1 லைன் வராது. அதனால ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கேப்ஸில் சுற்றி சுற்றி விட்டுட்டு வந்துடணும். நல்லா டைட்டாக சுற்றிடணும். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த கேப்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டால் போதும், டைட்டாக சுற்றிக்கணும். இந்த மாதிரி இந்த சுற்றை ஃபுல்லாகவே சுற்றிட்டு வந்துட்டு கடைசி எண்டிங்கை சொருகி விட்டுணும். நல்லா கொஞ்சம் நீளத்துக்கே சொருகி விட்டுறணும். 4-5 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணிவிட்டு அதை சொருகிடணும் நீளமாக. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த கூடை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். சுற்றி எண்டிங்க்கு நான் ஒரு ஒயரை கட் பண்ணி எல்லாம் சுற்றி போட்டு முடிச்சிட்டேன். அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். இந்த கூடைக்கு 4 ஒயரில் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டிலுக்கு ஒவ்வொரு ஒயரும் 5.5 அடி எடுத்திருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.